ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் திலகா ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, பானிபூரிக்கு தேவையான பானி தண்ணி தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது தான். இதை தெரியாமல் நிறைய பேர் வந்து கடைகளில் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வீடியோவில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து புதினா இலையை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம எந்த அளவுக்கு வந்து புதினா எடுத்தோமோ அதே அளவுக்கு வந்து மல்லி இலைகளும் வந்து எடுத்துக்கோங்க. மல்லி இலைகளையும் நல்லா வந்து கழுவிட்டு அதையும் வந்து மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 5 to 6 பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வந்து இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம வந்து தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து எப்படினாலுமே நமக்கு அரைச்சாலுமே கொஞ்சம் வந்து திரித்திரியாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து பானி தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. பானி தண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும். அதுக்காக நமக்கு வந்து நல்லா வந்து தண்ணி வந்து நிறைய வந்து ஊற்றி நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து தண்ணி வந்து சேர்த்து நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து அதை கோதி நீங்கள் வந்து ஊற்றி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து இந்த அளவு போதுமா இல்லைன்னு. நூ கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நூ கொஞ்சம் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. எனக்கு வந்து நூ கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுறது. அதனால் வந்து திரும்பியும் வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து உப்பு வந்து போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து பானி தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பானி தண்ணியை வந்து நம்ம வந்து பானிபூரியில் வந்து ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து பானிபூரி பார்த்திங்கன்னா கடைகளில் வந்து நமக்கு வந்து பேக்கெட் ரெடிமேடாக வந்து பானிபூரி வந்து பொறிக்காமல் வந்து வடகை மாதிரி வந்து இருக்கும். அதை வந்து வாங்கி நம்ம வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து பானிபூரி வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த பானிபூரியில் வந்து நம்ம நடுஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரல்களால் கொஞ்சம் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு இப்போ அந்த பானிபூரியில் வந்து நம்ம வந்து இந்த பானி தண்ணியை வந்து ஊற்றி வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பானிபூரியில் பார்த்திங்கன்னா நிறைய மசாலா வச்சு இந்த பானி தண்ணியை வந்து ஊற்றி சாப்பிடலாம். அது நம்ம செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம வந்து இந்த வெறும் பானி தண்ணியை மட்டும்னாலும் நம்ம வந்து ஊற்றி வந்து சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸா இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.